ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆடினிஸ் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவுலிங். பவுலிங்ல மூணு டைப், ஃபாஸ்ட் பவுலிங், மீடியம் பேஸ் பவுலிங் அண்ட் ஸ்பின் பவுலிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபாஸ்ட் பவுலிங். ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன என்ன, அதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவருக்கு அவர் பின்பற்ற வேண்டிய ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்றேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா, சி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாலோட கிரிப் வந்து கரெக்டாக பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா அவருக்கு வந்து பேட்டோட கிரிப் கரெக்டாக பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம பவுலிங் அதாவது ஒரு பவுலருக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து அவரோட கிரிப் வந்து கரெக்டாக அவருக்கு வந்து பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சி கிரிப் அப்படிங்கிறது பாருங்க, பால்ல சீம், இது வந்து சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் பார்ட் ரைட் பார்ட் ஒரு ரைட் ஹேண்டர் பவுலருக்கு. சி அவங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், அதாவது சீம் மேலே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கணும் சீம் மேலே. தென் அவரோட தம் ஃபிங்கர் அண்டர் நீத் த பால், இப்படி இல்லை இந்த மாதிரி பாலை வந்து கரெக்டாக உங்கள் கிரிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது உங்கள் கண்ட்ரோலில் பால் இருக்கணும், அதாவது ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கூடாது இந்த பாலை. பால் வந்து இப்போ உங்கள் கையிலேருந்து இப்போ யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு லூஸாக இருக்கணும், அதாவது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேட்ஸ்மேனுக்கு இப்போ பால் போட வர்றீங்க அப்படின்னா உங்களோட டெலிவரி ஸ்ட்ரைட் வந்து பாலை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கையிலேருந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சா, அதாவது உங்கள் கண்ட்ரோலில் மீறி போயிடும். இதுவே ரெண்டு ரொம்ப டைட்டாக இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் பாலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கீங்க, உங்கள் கிரிப்பை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி ஃபாஸ்ட்டாக போடணும், ரொம்ப டைட்டாக பிடிச்சி இப்படி போடுறீங்க அப்படின்னா கையிலேருந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு உங்கள் பால் வந்து அதில் அப்படியே பாதி ஃபோர்ஸ் தான் போகும். பாலை நீங்கள் இங்கேயே ஷார்ட்டாக அடிச்சிருவீங்க அந்த பாலை டைட்டாக பிடிச்சவங்க தான். ஸோ கிரிப்பு வந்து மீடியம், அதாவது உங்கள் கிரிப்பை பிடிச்சிட்டு பால் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கிரிப்பை பிடிச்சிருக்கணும். இதுதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து நல்லா ஓடக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவருக்கு வேணும். தென் அவர் எப்படின்னா அவரோட ரன்னிங் ஆக்ஷன் ஒரு ரிதமிக்காக இருக்கணும், அதாவது மெதுவாக வந்து ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாக அந்த மாதிரி இல்லாமல் அவரோட ரன்னிங் ஆக்ஷன் வந்து ரிதமிக்காக அவர் வந்து ரன் பண்ணி வரணும். அது வந்து அவரோட செகண்ட் குவாலிட்டி. மூணாவது குவாலிட்டி என்ன அப்படின்னா, அதாவது கிரிக்கெட்டில் வந்து அதாவது பால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்ஷன் வச்சுருப்பாங்க, அதாவது நான் வந்து நார்மல் ஆக்ஷன் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வருவாங்க, இது வந்து லோடிங் ஆக்ஷன் அப்படிம்பாங்க. இந்த ஆக்ஷன் பேர் வந்து லோடிங் ஆக்ஷன், அதாவது உங்களோட சின்னுக்கு கீழே வந்து பால் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கண்ட்ரோலில் பால் இருக்குன்னு அர்த்தம், உங்கள் கண்ட்ரோலில் தான் அந்த பால் வந்து இருக்குது. நீங்கள் இப்படி கொண்டு வரீங்க, இந்த மாதிரி வச்சு இப்படி போடுறீங்க, நிறைய இன்டர்நேஷ்னல் பவுலர் வந்து போட்டிருப்பாங்க வச்சுருப்பாங்க. சி நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன், பேசிக்காக நீங்கள் இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்னுக்கு நேரம் அந்த பால் வச்சு உங்களோட வியூ, உங்களோட வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த சைடில் இப்படி இல்லை, இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கணும். உங்கள் பாலை கீழே உங்கள் சின்ன கீழே இந்த மாதிரி லோட் பண்ணி இந்த சைடில் இருக்கணும். சி தென் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறப்போ இது வந்து உங்களோட டார்கெட், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட், ஒரு ரைட் ஹேண்டட் பவுலருக்கு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து உங்களோட டார்கெட். அண்ட் தென் நீங்கள் வந்து பாலை ரிலீஸ் பண்ணி வருவீங்க உங்களோட ஃபாலோ த்ரூ ஆக்ஷன். சி இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து ரன் அப் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கிரிப்பு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அடுத்து நம்ம வந்து செகண்ட் குவாலிட்டி ரன் அப் பார்க்கணும். தேர்டு நீங்கள் வந்து பாலை வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது, தென் அதுலேயே உங்களோட டார்கெட் எல்லாமே வந்துடும். ஃபோர்த் குவாலிட்டி என்ன அப்படின்னா உங்களோட பேலன்ஸ், ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ளஸ் அவங்களோட ரிலீஸ், அவங்களுக்கு வந்து பவர், நல்ல பவர், அதாவது கையில் வந்து நல்ல பவர் இருக்கணும். அவங்களோட ஃபோர்ஸை வந்து அவங்கள வந்து கரெக்டாக எந்த இடத்துல அக்யூரேட்டாக அவங்களோட ஃபோர்ஸ், அதாவது அந்த பாலை ரிலீஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களோட ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கணும். சி இதெல்லாம் இருந்து லாஸ்ட்டாக அவங்களோட ஃபாலோ த்ரோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பவுலிங்காக இருக்கட்டும், ஒரு பேட்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட ஃபாலோ த்ரோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாலோ த்ரோ வந்து கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண அந்த செயல் வந்து 100% சக்ஸஸாக முடியும். ஸோ நான் உங்களுக்கு கிரிப்பு சொல்லிட்டேன். தென் செகண்ட் வந்து ரிதமிக் ரன்னிங் ஆக்ஷன், அந்த ரன்னிங் ஆக்ஷன் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு பவுலர் அவரோட ரன் அப் ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா அவரோட ஃபஸ்ட்டு ஒரு ரிதமிக் ஆக்ஷனுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு ரன் அப் வந்து அவங்க வந்து மார்க் பண்ணணும். ஒரு பவுலர் ஃபாஸ்ட் பவுலருக்கு ரன் அப் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். சி இமேஜினா ஒரு ஸ்டம்ப்பு நினச்சிக்கோங்க, இதை சி இந்த இடத்துல வந்து கிரீஸ், அந்த கிரீஸ் மார்க் பண்ணிவிட்டு அதாவது கிரீஸுக்கு எந்த பக்கத்தில் உங்களோட கால் வச்சுருக்கணும் அப்படின்னா கிரீஸுக்கு எங்கே கால் வச்சுருக்கணும் அப்படின்னா இது ஒரு கிரீஸ், உங்களோட கிரீஸ் வச்சுக்கோங்க. கிரீஸுக்கு உள் பக்கம் இப்படி வெளியில் இல்லை, உங்களோட கால் வந்து வெளியில் இல்லை, கிரீஸுக்கு உள்பக்கம் வந்து இந்த மாதிரி கால் வச்சு இங்கேருந்து ஒரு லாங் ஹாப்பிங், இங்கேருந்து ஒரு
லாங் ஹாப்பிங். இந்த இடத்துல ஒரு மார்க். அகைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து கிரீஸுக்கு பின்னாடி சாரி கிரீஸுக்கு கொஞ்சம் பின்னாடி உங்க கால் வச்சு இங்க இருந்து ஒரு லாங் ஹாப்பிங் ஒரு லாங்கா ஒரு ஹாப்பிங் பண்ணிட்டு இங்க மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஈவனா முடியக்கூடாது. ஈவன் ஆட் நம்பர்ல தான் முடியும். அதாவது ஈவன் நம்பர்னா இரட்டைப்படை எண்கள். அதாவது இப்போ ஒரு 16 ஸ்டெப் அப்படி எடுக்கக்கூடாது. எடுத்தா 15 ஸ்டெப் எடுக்கணும். 14 ஸ்டெப்னு எடுக்கக்கூடாது. எடுத்தா 13 ஸ்டெப்னு எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து இங்க வந்து கரெக்டா வந்து உங்களோட ஆக்ஷன் வந்து அதாவது நீங்க போடுற அந்த ரிலீஸ் பண்றதுக்கு உங்களோட ஆக்ஷன் எல்லாமே கரெக்டா இந்த இடத்துல வந்து அந்த நோ பால் போடாம நீங்க வந்து கரெக்டா போடுவீங்க. ஸோ அந்த ஒற்றைப்படை எண் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ ஹாப்பிங் எடுத்துட்டோம். திருப்பி இங்கேருந்து நம்ம இப்போ வாக் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம். எனக்கு வந்து 15 ஸ்டெப்ஸ். அதனால் இப்போ எடுக்க போகிறேன். ஓகே, நம்ம லாங் ஹாப்பிங் பண்ணி ஒரு மார்க் பண்ணியாச்சு. தென் இதுலேருந்து நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம். சரி பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அதாவது ஆட் நம்பரில் தான் நம்மளோட ரன்னப் வந்து இருக்கணும். இங்கேருந்து நம்ம வந்து ரன் பண்ணி பால் வந்து போட போகிறோம். அதாவது 15, 16 இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒற்றைப்படை எண்ணில் தான் நம்ம வந்து அதிகமாக வைக்கணும். ரெட்டைப்படை எண்ணில் வைக்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து 15 ஸ்டெப்ஸுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. தென் இதிலிருந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்டெப் வந்து மார்க் பண்ண போகிறோம். அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சி, உங்களோட ஃபீட் 3 ஃபீட் அளவுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டெப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வந்து இதுலேருந்து தான் ரன் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. ஸ்மால் ஸ்டெப்பில் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி 15 ஸ்டெப்ஸ் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் அதிலேருந்து ஒரு ஸ்மால் ஸ்டெப் ஒரு 3 ஸ்டெப் வந்து அதாவது 3 ஃபீட் வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எடுத்த உடனே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு இல்லை, நம்ம எடுத்த உடனே நம்மளோட ஃபோர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட ரன்னிங்கை வந்து அக்சலரேட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம இப்போ வந்து எடுத்த உடனே வேகமாக ஓடாமல் எடுத்த உடனே சடனாக அப்படி ஓடக்கூடாது. எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபோர்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த வந்து ஸ்மால் ஸ்டெப். ஸ்மால் ஸ்டெப் வந்து எல்லோரும் கண்டிப்பாக எடுக்கணும். சி, ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற உங்கள் லெக் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ரன்னிங் ஆக்ஷன் அப்படின்னா ஆல்வேஸ் லெஃப்ட். ஏன் லெஃப்ட் ஃபுட் அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஃபுட்டை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற லெஃப்ட் ஃபுட். நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வந்து பால் ரிலீஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் லெஃப்ட் ஃபுட்டை கீழே வச்சு தான் பால் வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு அந்த ரிதமிக் ரன்னிங் ஆக்ஷன் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாருங்க, உங்களோட ரன்னிங் வந்து ரிதமிக்காக ரன் பண்ணி வரணும். அதே மாதிரி ரன் பண்ணி வரும்போது உங்களோட பால் வந்து நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் தான் வருவீங்க. நாட் இப்படி இல்லை, இந்த மாதிரி ஆக்ஷன் இல்லை, இந்த மாதிரி ஆக்ஷன். உங்களோட விங்ஸுக்கு நேரம் இந்த மாதிரி தான் ரன் பண்ணி வந்திருப்பீங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க எப்படி ரன் பண்ணி வந்தேன் அப்படின்னு. தென் இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட லோடிங் பொசிஷன். இந்த ஆக்ஷன் உங்களோட லோடிங் பொசிஷன். ஓகே, இது வந்து லோடிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோடிங் ஆக்ஷன் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து கிரிப்பு பார்த்தாச்சு, ரிதமிக் ஆக்ஷன் பார்த்தாச்சு, ரிதமிக் ரன் பார்த்து அடுத்து இதில் வந்து லோடிங் ஆக்ஷன். நீங்கள் ரிதமிக்கை ரன் பண்ணி வந்து அதாவது இந்த அடுத்து பவுலிங் கிரீஸில் வந்து உங்களோட ரைட் ஃபுட் லேண்ட் ஆகி பாப்பிங் கிரீஸில் உங்களோட லெஃப்ட் ஃபுட் வந்து லேண்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து திஸ் இஸ் அ லோடிங் ஆக்ஷன். நீங்கள் வந்து வியூ பண்ணுறது இந்த சைடு இல்லை, இந்த சைடு வந்து வியூ பண்ணுறீங்க. வியூ பண்ணி உங்களோட பால் வந்து அண்டர் த சின்ல இருந்து இந்த மாதிரி பால் வச்சு நீங்கள் வந்து இப்படி இந்த பொசிஷன் வந்து பேலன்ஸ். நீங்கள் வந்து இந்த இடத்துல பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது இப்படி இல்லை, ரொம்ப பெண்ட் பண்ணி இல்லை. சில பேர் வந்து இந்த மாதிரி போயிடுவாங்க, இப்படி போயிடுவாங்க. இப்படி போனால் கரெக்டாக அந்த பால் வந்து ஸ்ட்ரைட்டாக போகாது. அதாவது நீங்கள் கை எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கு நேராக தான் அந்த பால் வந்து நீங்கள் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி பேலன்ஸ்டு பொசிஷனில் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே பால் ரிலீஸ் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு வந்து பால் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகும். ஸோ திஸ் அ லோடிங் பொசிஷன். தென் இது வந்து ரிலீஸிங் பாயிண்ட் வந்து உங்களோட இயர். இந்த கை வந்து இந்த ஆர்ம் வந்து உங்களுக்கு உங்களோட இயருக்கு நேரம் இந்த மாதிரி இருக்கணும். இங்கே வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி உங்களோட ஃபாலோ த்ரூ. சி, டுவர்ட்ஸ் டார்கெட்டிங் ஆக்ஷன். அதாவது உங்கள் டார்கெட் நோக்கி தான் உங்களோட ஃபேஸ் இருக்கணும். மூஞ்சி திருப்பி இப்படி இல்லை, எப்படி இல்லை. சி அகெயின் பாருங்க, ரிதமிக் ரன் பண்ணிட்டு வந்து திஸ் இஸ் அ லோடிங் ஆக்ஷன். வியூ
நீங்க எங்க பால் போட போறீங்க அப்படிங்கற இந்த வியூல பார்த்துட்டு then this is the target இந்த லைன் இந்த லைனுக்கு நேரா நீங்க வந்து இந்த பால் வந்து போட போறீங்க பால் ரிலீஸ் பண்றது இந்த இடத்துல உங்க இயருக்கு நேரா பால் வந்து ரிலீஸ் பண்ணனும் நீங்க வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் இந்த இடத்துல பேலன்ஸ்டா இருந்து உங்க இயருக்கு நேரா பால் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க ஃபாலோ த்ரூ ஆக்சன் வந்து வரும் this is the follow through action okay again இப்போ ஷாட் ஆக்சன் பார்க்க போறோம் நான் வந்து இப்ப பால் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அதாவது ஓடி வந்து இந்த ஆக்சன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அதை பார்க்கலாம் சரி பாருங்க this is a bowling shadow action ஷாட் ஆக்சன் பண்ணும்போது சேம் நீங்க வந்து உங்களோட பால் வந்து இந்த மாதிரி ரிதமிக்கா வந்து தென் உங்களோட லோடிங் பொசிஷன் அண்ட் தென் உங்களோட லெஃப்ட் ஃபுட் கரெக்டா வச்சி நீங்க வந்து இந்த மாதிரி பால் ரிலீஸ் பண்ணி உங்களோட ஃபாலோ த்ரூ ஆக்சனுக்கு வரணும் சி நோ பால் அதாவது ஓவர் ஸ்டெப் ஆயிட்டு அப்படின்னா நோ பால் ஆயிரும் ஸோ உங்களோட ரைட் ஃபுட் வந்து எங்க லேண்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா கரெக்டா நீங்க உங்களோட பவுலிங் கிரீஸ்ல தான் லேண்ட் ஆயிருக்கணும் ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருக்கு நீங்க பவுலிங் கிரீஸ் தாண்டி லேண்ட் பண்ணிட்டீங்க அதாவது ஸ்டெம்ஸுக்கு முன்னாடி உங்கள் ரைட் ஃபுட் இந்த மாதிரி லேண்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து உங்கள் கால் வந்து கிரீஸுக்கு வெளியில் போயிடும் ஸோ அது வந்து நோபால் நோபால் போயிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பவுலிங் கிரீஸ் பக்கத்தில் தான் உங்களோட ரைட் ஃபுட் லேண்ட் ஆகி உங்களோட லெஃப்ட் ஃபுட் கரெக்டாக பாப்பிங் கிரீஸில் லேண்ட் ஆகியிருந்தால் தான் அந்த பால் வந்து வேலிட் பால் ஓகே திஸ் இஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் ஆக்ஷன் இதெல்லாம் பேலன்ஸ் சொல்லியாச்சு நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் கன்ஃபார்மாக பேலன்ஸில் தான் இருக்கணும் உங்களோட பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்ட் மொக்கிட்டும் இல்லை தென் இந்த இடத்துல நீங்கள் வந்து பாலை ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோர்ஸ் ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகி ஃபுல்லாக பால் ரிலீஸ் பண்ணி உங்களோட ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் வரணும் அகெயின் இதே ஷார்ட் ஆக்ஷனில் இன்னொரு டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன் சீ பாருங்கள் This is a shadow action. Now, நம்ம இப்போ வித்து பால் அந்த பாலை நம்ம வித்து பால் அந்த ஸ்கில்ல வந்து பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தோம் ஃபாஸ்ட் பவுலிங்கை வந்து நான் ஷார்ட் ஆக்ஷன் வித் பால் ரெண்டுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சேன் சி அதாவது ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு அந்த ஸ்டெப்ஸையும் உங்களுக்கு சொன்னேன் அதாவது கிரிப்பில் இருந்து ரன் அப்பில் இருந்து தென் அந்த ரிதமிக் ரன்னிங் ஆக்டிவிட்டி தென் அதுக்கப்புறம் உங்களோட லோடிங் ஆக்ஷன் இந்த லோடிங் ஆக்ஷன் அண்ட் தென் நீங்கள் வந்து பால் ரிலீஸ் அண்ட் ஃபாலோ த்ரோ எவ்ரி திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரில் அப்படின்னா ஸ்டார்டிங் உங்கள் கிரிப்பு உங்கள் கிரிப்பை கரெக்டாக பிடிச்சிக்கணும் தென் நீங்கள் உங்களோட மார்க் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த மார்க்கிங்லேருந்து ரிதமிக் ரன்னிங் ஆக்ஷனுக்கு வந்து நீங்கள் பால் வரும்போதே இந்த மாதிரி உங்களோட ஆக்ஷன் இதை நீங்கள் ஸ்டாண்டிங்லேருந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி பால் உங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது இப்படி இப்படி கொண்டு வரக்கூடாது உங்களோட விங்ஸுக்குனே அந்த பாலை வந்து இந்த மாதிரி இப்படி வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும் தென் அதுக்கப்புறம் உங்களோட லோடிங் பொசிஷன் இதாவது உங்களோட காயில்டு பொசிஷனாக லோடிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொசிஷனுக்கு வந்து அதாவது இந்த மாதிரி நிற்பீங்க இந்த பொசிஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் வரும்போது இதுக்கு ஒரு ட்ரில் இருக்குது அதாவது நீங்கள் இந்த மாதிரியே அதாவது இந்த காலை இங்கே வச்சு ஹாப்பிங் 1 2 3 இந்த மாதிரி இது ஒரு ட்ரில் இந்த இதை உங்களோட லோடிங் பொசிஷன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு வரதுக்கு ஒரு ட்ரில் அண்ட் தென் உங்களோட ஃபாலோ த்ரூக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரீஸுக்கு பக்கத்தில் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு உங்களோட அதாவது உங்களோட லெஃப்ட் ஃபுட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஒரு கிரீஸ் இமேஜினாக உங்களை ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ரா அதாவது அதுக்கு பின்னாடி நீங்கள் நின்றுட்டு இந்த பால் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபாலோ த்ரோ ஃபாலோ த்ரோ ஆக்ஷனுக்கு சேம் இதான் ட்ரில் பாலை இங்கேருந்து நின்று ரிலீஸ் பண்ணி ஃபாலோ த்ரோ சேம் இது ஒரு ட்ரில்
இந்த ட்ரைனிங் வீட்ல மறக்காம பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா அப்படினா இந்த வீடியோ கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தென் என்னோட வீடியோஸ் மேலும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை फ्रेंड्स.